அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பண உறவை தரக்கூடிய பழவு முறைகளும் பணப்பட்டி ரகசியமும். ஓ ஓகே. மிகவும் ரொம்ப எளிமையான முறையில் மேரேஜ் கொடுத்த பார்த்தீங்களா சார், ரொம்ப நன்றி போட்டிருக்கு. ஓ சந்தோஷம், ரொம்ப நன்றி. இதெல்லாம் இந்த காலத்தில் வந்து எல்லாருமே இந்த மேரேஜ் மேட்சிங்க்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் எல்லாருக்கும். அளவு முறை சரிங்களா, ஒரு பணத்தை வந்து நம்ம பயன்படுத்தும் போது தனியாக அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுக்கணும். ஓகே, அது தேக்கு மரத்தில் இருக்கிறது சிறப்பு. ஓகே, தேக்கு மரம் பணம் பொட்டி சரிங்களா. அளவு பார்த்துட்டு இருக்க நேயர்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் வந்து தயவுசெய்து பக்கத்தில் போடுங்க, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான தகவல். பாருங்க, அகலம் 6 8 10 சரிங்களா, 10 8 6 உயரம் 6 8 10 எந்த காம்பினேஷனும் எடுத்துக்கலாம். ஒருத்தருக்கு அகலம் வந்து 6 6 6லேயும் வைக்கலாம், 8 8 8லேயும் வைக்கலாம், 10 10 10லேயும் வைக்கலாம். இப்போ இந்த காம்பினேஷன் சொல்றேன் பாருங்க, 6 6 6 8 8 8 10 10 10 இந்த காம்பினேஷன் வச்சு நீங்க பயன்படுத்தலாம். அகலம் வந்து 6, உயரம் 6, நீளம் 6. அகலம் 8, நீளம் 8, உயரம் 8. அகலம் 10, நீளம் 10, உயரம் 10. இந்த மாதிரி உங்களுடைய பணப்பொட்டியினுடைய அளவு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சிறப்பு. இது வந்து வாஸ்து அளவுப்படி சொல்லக்கூடிய முறைகள் இது. இந்த மாதிரி அளவுகள் முறைகளில் வந்து நீங்கள் பணத்தை வச்சு எடுக்கும் போது பல மடங்கு பெருகக்கூடியது. பெருகும் சரிங்களா, இந்த அளவு முறையில் பயன்படுத்தும் போது. இந்த அளவு முறையில் தான் நம்ம வந்து நம்ம பண்ணியிருக்கோம், இந்த பிரமிட் பொட்டியை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், தயார் பண்ணியிருக்கோம். இந்த பிரமிட் பொட்டி, இந்த பிரமிட் பொட்டி. ஓகே, இந்த பிரமிட் பொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, அது ஏன் சார் நான் பிரமிட் எடுத்து வச்சுருக்கீங்க? இது வந்து எனர்ஜி ஃப்ளோங்கிறது அதிகமாக இருக்குங்கிறதுக்காக. எனர்ஜி பிரமிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வலாக எனர்ஜிங்கிறது இருக்கும். இந்த அளவு முறையில் பயன்படுத்தும் போதும் அந்த எனர்ஜி லெவல் இருக்கும். பிரமிடுங்கிறது செங்குத்தாக இருக்கக்கூடியது. இது நம்ம கோயில் கோபுரம் பார்த்துருப்பீங்க சரியா, கோயில் கோபுரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி ஃப்ளோ வரும். அதில் இருக்கக்கூடிய அந்த கலசெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஓகே, அதெல்லாமே எனர்ஜி ஃப்ளோ தானே. அதுவும் பார்த்தீங்கன்னா கூம்பு வடிவத்தில் தான் கொடுத்துருப்போம் நம்ம கலசம் எல்லாமே. அதனால இந்த கூம்பு வடிவம் கொடுத்துக்கப்பட்டதுக்கு அதன் மூலமாக உங்களுக்கு எனர்ஜி ஃப்ளோங்கிறது நீங்கள் அந்த வைக்கக்கூடிய எல்லாம் மணி வந்து அட்ராக்ட் பண்ணி உள்ளே. ஆமாம், அந்த எனர்ஜி ஃப்ளோ உள்ளே போயிட்டு உள்ளே இருக்கக்கூடிய கோல்டு சில்வரு காயின்ஸு கரன்சி நோட்ஸ் எல்லாமே பல மடங்கு பெருகக்கூடியதாக இருக்கும். அதுவும் இந்த அளவு முறையை நீங்கள் பயன்படுத்தும் போது இன்னும் அதிக அளவில் போயிருக்கும் உங்களுக்கு. ஓகே சரிங்களா, எப்பயுமே வந்து இந்த பிரமிட் பயன்படுத்தும் போது ஒரு சின்ன ஒரு விஷயம் எடுக்கிறீங்களா, இதை வந்து ஜஸ்ட் திறந்து காட்டுறதுக்காக. சரி சார், பாருங்க. ஓகே, இது நேர்கள் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து நாலு பக்கமும் நாலு சைடும் கிளாஸ் வச்சிருக்கோம். கீழே வெள்ளிட்டு துணி பயன்படுத்தும். கொஞ்சம் கிட்டே கொண்டு வர முடியுமா? ஓகே, இந்த மாதிரி தான் செய்யணுமா சார் பெட்டி? ஆமாம். ஓகே, உள்ள கிளாஸ் நாலு பக்கமும் இருக்கணும், கீழே வெள்ளிட்டு துணி இருக்கணும், அதில் ஏதாவது புது கரன்சி நோட்டு காட்டுறீங்களா? ஆ ஓகே சார், சரியா. உள்ள நிறைய விஷயங்கள் ஏதோ போட்டிருக்கீங்க. ஆமாம், உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாலர்ஸ் இருக்கு, அதுமாரி ஸ்டோன்ஸ் போட்டிருக்கோம், வாசனை திரவியங்கள், பச்சை கற்பூரம், கிராம்பு, இந்தமாரி பொருட்களும் உள்ளே இருக்குது. அதுமாரி ஸ்டோன்ஸ் அதிகமாக வச்சுருக்கோம். அதுமாரி காட்ட முடியுமா, எடுத்து காட்ட முடியுமா? ஏன்னா கேமரா
பாருங்க, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் நான் கேமராவை கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஒரு பக்கம் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்குது, ஜூம் கீழே பாருங்க. இதுமாரி தான் நீங்களும் பயன்படுத்தி உங்களுடைய இந்த பிரமிடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் இருக்கும், ஹோலா? ஓகே ஓகே. இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பயன்படுங்க. இது முழுக்க தேக்கு இல்லை, இல்லை பணம் வந்து புதுசாக இருக்க மாதிரி இருக்கு. கட்டு ஓகே, புது நோட்டாக வச்சுருக்கோம். புது நோட்டாக வைக்க, புது நோட்டாக வைக்கணும். ஏன்னா நம்ம மற்றவர்கள் கைப்படாத நோட்டாக இருக்கணும், ஓகே, புதுசாக வைக்கக்கூடியது. பட் பயன்படுத்தும் போது அதுக்கான வெற்றி அப்படிங்கிறது நீங்கள் நிரந்தரமாக இருப்பாங்க. ஓகே சார், ஓகே சரிங்களா. இதான் இந்த பணப்பட்டி ரகசியம். பெருசாக ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இந்த அளவு முறையில் நீங்கள் பண்ணி அதை வந்து செய்து பயன்படணும் சரிங்களா. தேக்கு மரத்தில் தான் பண்ணணும். தேக்கு மரத்துக்கு சில அளவு முறைகள் இருக்குது, அந்த அளவு முறையும் கொடுத்துட்டேன். ஓகே, இது சரியாக செய்யக்கூடிய நம்பர்கிட்ட கொடுத்து நீங்கள் செஞ்சு பயன்படலாம் சரிங்களா. பல மடங்கு பணத்துக்கு இருக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த தேக்கு மரம். ஓகே, அதில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மஞ்சள் கலர் அப்படிங்கிறது இதை பயன்படுத்திக்கணும், குருவினுடைய அம்சங்கிறதால நம்ம வந்து மஞ்சள் அப்படிங்கிறத வச்சுருக்கோம். ஓகே சார், சரிங்களா. இது சம்மந்தப்படாத கேள்விகள் வந்து உள்ளளவா வெளியளவா உள்ளளவான வெங்கடேஷ் மந்திரம். வெளியளவு, வெளியே. சூப்பர் சார், ஓகேங்களா. இதை பற்றி வேறு எதாவது டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட தனிப்பட்ட முறையில் கண்டக்ட் பண்ணலாம்ல? கண்டிப்பாக கூப்பிடலாம். ஓகே, நான் நிறைய பேருக்கு அதில் அந்த பிரமிடோட ஷேப்பு மேலே அந்த அளவு நான் டவுட் இருக்கும். கண்டிப்பாக, கண்டிப்பாக. மேக்ஸிமம் நான் அதை கவர் பண்ணதில்லை, வீடியோ பார்த்து. தேங்க்யூ சார் போட்டிருக்காரு வெங்கடேஷ். நன்றி. ஓகே, நேயர்கள் உங்களுக்கு என்னதான் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ஏன்னா நிறைய தகவல்களை வந்து இந்த ஒரு 1.5 மணி நேரம் வந்து உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. உங்களால் முடிஞ்சது இந்த வீடியோவை நிறைய பேர் லைக் பண்ணிங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நல்ல தகவல் போகணுன்றதுக்காக தான் ஐயா வந்து இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி மக்களுக்காக கொடுக்கணுன்றதை அவ்வளோ கேதர் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணி உங்களுக்காக இவ்வளோ விஷயம். அதாவது இந்த அளவு முறையை சொல்லித்தரத்துக்கு பார்த்தீங்கன்னா பல ஆயிரங்கள் வாங்கியிருக்காங்க. பிரைஸ் வந்து நீங்கள் அவர்கிட்ட எந்த பிளேஸில் இருக்கணும், பிரைஸ்லாம் வந்து அவர்கிட்ட தனிப்பட்ட முறையில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ரவிராஜன் அவரோட நம்பர் மேலே இருக்குது, அது இருப்பாட். அதனால் நீங்கள் அவருக்கு தனிப்பட்ட முறையில் வேணால் கான்டாக்ட் பண்ணி பேசிக்கோங்க. ஓகே சார், இந்த அளவு முறையை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி அடையலாம். சரி சார், வேறு ஏதாச்சும் நம்பர் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஏதாவது இருக்குங்களா, இல்லை இந்த லைவ் செஷன் முடிச்சிடலாமா? சரி ஓகே, இப்போ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணுங்கள், ஃபோன் நம்பருக்கு, அதுக்கு நம்ம நம்ம பதில் சொல்லலாம். மக்கள் நேர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள் பதில் சொல்லிட்டு நம்ம அடுத்த லைவ் செக்ஷன் முடிச்சுக்கலாம்.